exercise 2.1 fourth sum 1 divided by x square minus 1 resolved into partial fraction. இப்போ நம்ம denominator value எடுத்து first solve பண்றோம் x square minus 1. இத நம்ம factorize பண்ண முடியாது. இந்த value-வை நம்ம formula apply பண்ண முடியுமான்னு பார்க்கறோம். x square இங்க 1-ன ஸ்கொயர் பண்ண முடியுமான்னு பண்ணோம். ஆனா 1-ன ஸ்கொயர் பண்ணா அதே வேல்யூ வரணும். அப்ப எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 1 வரும்? 1 into 1 1. அப்ப 1-ன ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப என்ன பண்றேனா x ஸ்கொயர் மைனஸ் 1ங்கற வேல்யூவை 1-ன ஸ்கொயர் பண்றேன். 1-ன ஸ்கொயர் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்ப இந்த இடத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்ப உங்களுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னமா? a plus b a minus b இந்த வேல்யூவை ப்ளஸ்ல ஒரு வாட்டி மைனஸ்ல ஒரு வாட்டி பவர் இல்லாம எழுதுவோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இப்போ இது ஃபார்முலா மாதிரி இருக்கறனால இந்த x minus 1-ஐ ப்ளஸ்ல ஒரு வாட்டி எழுதுறேன். x minus 1-ஐ மைனஸ்ல ஒரு வாட்டி எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ x square minus 1 அந்த வேல்யூக்கு பதிலா x plus 1 x minus 1-னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ நான் क्वेश्चन எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 டிவைடட் பை x square minus 1 implies 1 divided by இது டினாமினேட்டர் வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இருக்க அதை எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இப்போ நம்ம மூணு ரூல் சொல்லியிருக்கேன். அந்த மூணு ரூலில் இதில் ரெண்டு டேம் இருக்குது. ரெண்டு டேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று ப்ளஸ் ஒன் இருக்குது, ஒன்று மைனஸ் ஒன் இருக்குது. பாரு இப்போ இதில் மூணு டேம் இருக்குது. இப்போ மூணு டேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால ஏ டிவைட் பை ஃபஸ்ட்டு டேம், b divided by second term, c divided by third term. இப்போ நம்ம பார்க்கறதுல ரெண்டு டேம் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு டேம் இருக்கும்போது ab மட்டும் தான் எடுத்துக்க முடியும். a divided by ஃபர்ஸ்ட் டேம் என்ன இருக்கு? x plus 1 plus b divided by second term x minus 1 equation number 1. ஓகேவா? இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா 1 divided by x plus 1 x minus 1 ஈக்குவல் டு இதுக்கு டினாமினேட்டர் வேல்யூ வேறு வேறையாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஏக்கும் பிக்கும் காமன் டிவைட் எடுக்க போகிறேன். அதனால் இது ரெண்டு எல்சிஎம் பண்ண போகிறேன். ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அந்த ரெண்டு வேல்யூமே எல்சிஎம்ல எடுத்துக்கணும். நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்தாச்சா? இப்போ ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ஏ கடியில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை எல்சிஎம்ல மறன்னு சொல்லியிருக்கேன்னா ப்ளஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ளஸ் ஒன்னை மறைச்சிட்டேன். அப்போ என்ன இருக்குது? ஏ எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. அடுத்து ப்ளஸ் பி, பி டிவைடட் பை என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒன். அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று மறைச்சிப்போம். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது உனக்கு சொல்லியிருப்பேன். இது ஷார்ட்கட் மெத்தடில் உனக்கு சொல்கிறேன். இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வேல்யூ என்ன? ஒன் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்வேஷன் நம்பர் டூ. இப்போ நம்ம ஏ வேல்யூ கேன்சல் ஆனால் பி கிடச்சிடும், பி வேல்யூ கேன்சல் ஆனால் ஏ கிடச்சிடும். இப்போ என்ன இருக்குது? மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது. ஏக்கு பக்கத்தில் வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது. அப்போ நான் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம்? ப்ளஸ் ஒன்றுன்னு சப்ஜெக்ட் பண்ணலாமா? சப்ஜெக்ட் பண்ணுறேன் பாரு. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் சப்ஜூட் ஈக்வேஷன் நம்பர் டூ. சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? அந்த ஈக்வேஷன் நம்பர் டூ எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா டூ இம்ப்ளைஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ ஒன் ஈக்குவல் டு ஏ ப்ராக்கெட் எக்ஸோட வேல்யூ என்னமா? ஒன்னா? ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி எக்ஸோட வேல்யூ என்ன? ஒன் ப்ளஸ் ஒன். ஒன் ஈக்குவல் டு ஏ, ஒனில் ஒன் போச்சுன்னா ஜீரோவா? ப்ளஸ் பி, இது ரெண்டும் ஆட் பண்ணால் டூ வந்துருச்சப்ப. இப்போ ஒன் ஈக்குவல் டு ஜீரோவையும் ஏவையும் மல்டிபிள் பண்ணால் ஜீரோ, ப்ளஸ் டூவையும் பியும் மல்டிபிள் பண்ணால் 2b. இப்போ 1 ஈக்குவல் டு டூ பி. இப்போ பிக்கு பக்கத்தில் 2 மல்டிபிள் இருக்குது. மல்டிபிள் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் தாண்டி வந்தால் எங்கே வந்துடும்? டிவைட் ஆயிரும். பி பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 1/2. இப்போ பி வேல்யூ கிடச்சிருச்சு. நான் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மைனஸ் ஒன் இருந்தனால ப்ளஸ் ஒன் போட்டுட்டேன். இப்போ இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ நான் என்ன இங்கே போடலாம்? மைனஸ் ஒன் சப்ஜெக்ட் பண்ணலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சப்ஜியூட் ஈக்குவேஷன் நம்பர் டூவில் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன்னா ஒன் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஒன் சப்ஜெக்ட் பண்ணலாமா? ஒன் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பதில் என்ன சப்ஜெக்ட் பண்ணணும்? மைனஸ் ஒன். இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஒன்று இருக்குது. ப்ராக்கெட் ப்ளஸ் பி ப்ராக்கெட் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்.
1 equal to a 2 minus unda enna pananum solirken add pananum large symbol minus idha porthere rendume periya number da namakku same sign vandale minus da rendume same sign minus irukku minus potaachu plus b 1 la 1 poichina 0 appo 1 equal to 2 into a minus 2a plus 0 into b 0 1 equal to minus 2a minus 2 um a um multiple irukku multiple irukra minus 2 inda pakkam da enna varum divide aayiruma minus 2 apdiye divide la vandiruchu divide la varumbodhu symbol maaradhu okay va ipa a oda value enna 1 divided by minus 2 ipa namakku a value kadachiruchu a oda value minus 1 by 2 b oda value enna kadachiruchu b oda value 1 by 2 substitute equation number 1 इी वन मैनस मीस इेल मैनस कंफ्यूस फ्राक्शन वैल्यू और मैनसम रेमे कामन इोड वैल्यूव मैनस्ून कामन अवैडु की ना पड़ो ओकेवा इं ईकेश नंबर वन एल ईकेश नंबर वन वन डिवडड बै एक्स प्लस वन एक्स मैनस वन ईक्वल एवडड बै एक्स प्लस वन अतना प्लस b divided by x minus 1 okay va ipa a equal a oda value vena minus 1 by 2 whole divided by x plus 1 plus b oda value vena 1 by 2 divided by x minus 1 x minus 1 equal to ipa minus 1 divided by இதுக்கு டினாமினேட்டர் வேல் ரெசிப்ரோக்கல் ஆகும்போது என்ன ஆகும் 2 x plus 1 இந்த 2 அப்படியே பக்கத்துல வந்துருச்சு plus 1 divided by மேல இருக்க 2 2 into x minus 1 இந்த டம் எப்படி மாறுது அப்படினா டிவைடு கையில டிவைடு வரும்போது இந்த டம் ரெசிப்ரோக்கல் ஆகுமா ரெசிப்ரோக்கல் ஆகும்போது ஆட்டோமேடிக் 2 க்கு பக்கத்துல x minus 1 வந்துரும் ஓகே இப்போ 1 divided by x plus 1 x minus 1 வேல் கிடைச்சிருச்சா நமக்கு